இங்கும் போஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வடக்க பார்த்த அருமையான வரைபடங்கள். ஸோ அந்த பேஸ் பார்த்தோம்னா 1BHK தான், குட்டி வீடு தான், 113 குழி. இது வந்து கருடமனை. கருடமனைங்கிறது வந்து நச்சியார் கோவிலில் வந்து கல் கருடன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி கருடமனை வச்சு கட்டுறது 113 குழி. 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம் உள்ளது. வயது பொருத்தமே பார்த்தோம்னா 51 வருடம். ஸோ இப்போ வந்து இந்த வடக்கு திசைக்கு உண்டான கோவிலு நான் சொல்லிடுறேன். திருவெண்காடுங்கிறது புதன் கஷேத்திரம். இது வந்து கும்பகோணத்தில் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து புதன்கிழமை அன்னைக்கு முக்குள நீரை அறந்ததல் கண் காட்டும் முதலாளும் கலன் காட்டும் கையாளும் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே வந்து குழந்தை பாக்கியம் தடையாக இருக்கிறவங்க இன்னும் கிடைக்க வேண்டி இருக்குது, லேட் ஆகிட்டுருக்குனாக்கா அங்கே போய் 3 குளத்தில் இருக்கிற தண்ணியை அறிந்துட்டு புதன் பகவான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் குழந்தை கிடைக்கும். திருவெண்காடு பதிகம், திருவெண்காடு போயிட்டு வாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். புதன் கஷேத்திரத்தில் புதன் வடக்கு திசைக்குண்டானவர். திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் சந்திரதசை நடக்குது, சந்திரனுடைய ஸ்தலம் அது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து வடக்கு தசை வச்சு வீடு கட்டியிருக்கிறோம், சந்திரதசை நடக்குதுன்னா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். ஸோ திங்கக்கிழமை போகிறது சிறப்பு, அதிகபட்சமான சிறப்பு எதுனா திங்கக்கிழமை. அதுவும் இன்னும் சரியாக சொல்லணும்னா காலையில் தரிசனம் பண்ணுங்கள். இப்போ மார்கழி தையில் நல்லா குளிர் இருக்கும், வாய்ப்பு இருந்தால் அங்கே பிரதட்சணமுக்கு உண்டான அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சுனாக்கா அவருடைய உங்கள் உடல் அங்கம் வந்து அங்கே பிரதட்சணம் பண்ணுறதுக்கு அவர் பிளஸ் பண்ணாருனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலும் நோயும் குணமாகும். அப்புறம் திருப்பதிக்கு போக முடியல சார், எங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது, ஆன்லைன் முடியாது, வயதின் காரணமாக முடியலைன்னா உப்புளியப்பன் கோவில் கும்பகோணத்தில் இருக்குது, திருநாகேஸ்வரத்துக்கு பக்கத்தில். திருப்பதி கோவிலில் வேண்டுதல் வச்சுருக்குறோம், எங்களால் முடிய மாட்டேங்குது, போக முடியல அடியன், ஒரு தடவையாச்சும் போகணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னா உப்புளியப்பன் கோவில், அவருடைய பிரதர் ஹெட்டு, அவர் மூத்தவர், இவர் தான் மூத்தவர், உப்புளியப்பன் தான் மூத்தவர், இவரை போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக அவருக்கு பண்ணுறது இங்கே பண்ணாலே அவர் ஏற்றுக்குவார். இப்போது வடக்கு பார்த்து வரைபடத்தை பார்த்துருவோம். இது நார்த் ஃபேஸிங் வரைபடுங்க. ஸோ அது கருடமன 113 சொல்லியிருக்கிறேன். ஸோ பிளாட்டினுடைய அகலம் வந்து 24 இருக்குது, 55, 48 கிராஸாக இருக்குது. ஒரு அன்பர் அமைச்சு கொடுக்க சொல்லதுக்கு அவங்களுக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இப்போது நார்த் ஃபேஸிங்க்கு ஈசான மூலையில் சிட் அவுட் கொடுத்துருக்குறோம். 3 நண்பர்கள் சேர்ந்துருக்குறாங்க. செப்டிக் டேங்க் இங்கே கொடுத்துருக்குறேன். வாட்டர் டேங்க்கு மொட்டை மாடியில் கன்னி மூலையில் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து நார்த் ஃபேஸிங் ஈசானத்தில் என்ட்ரன்ஸு, கிரில்லு, வாசல், இது வண்டி வாசல் நிறுத்துறதுக்கு, இதுவும் சேர்த்து தான் போட்டிக்கு அமைக்கும். இது வாஷ் ஏரியா, யாராச்சும் வெளியேருந்து வர்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு. இது ஒரிஜினலாக வெளியே ஒரு டாய்லெட். இது வந்து குளிக்கிறதுக்கு, இது டாய்லெட். இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோம்னா 2 ஜன்னல். இது கபோர்டு பூஜை கொடுக்கறதுக்கு உண்டான அவை. ஹால் 16-17 கொடுத்துருக்குறோம். மாடிப்படி இப்படி ஏறி உள்ளே வந்துடுறோம். இதில் பூஜைக்கு போடும். அப்புறம் அப்படியே உள்ளே போகிறோம் வாசல் ஈசான்யத்தில். ஸோ 10-16 பெட்ரூம். இந்த இடத்துல பீரோ வைக்கிறோம், காசு என்ற மெஷின் இங்கே வச்சுக்கணும், நம்ம எண்ணி வைக்கணும் இல்லையா. மனைவிக்கு கொடுத்து நீங்கள் இங்கிட்டு படுக்கிறது. கணவர் எப்பொழுதுமே தெற்கு பக்கம் படுக்கணும், மனைவி வடக்கு பக்கம் படுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஆரோக்கியமாக பிள்ளைகள் இருப்பார்கள். குழந்தை வேணுங்கிறவங்க வந்து கட்டில் சிறுசாக நல்ல பெரிய கட்டில் அமைச்சுக்கோங்க. கேப் இருந்தால் தான் ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும், இறைவனும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். இவங்களே வந்து பத்தாமல் படுத்துட்ருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி டிலே ஆகிடும். கோயில் கோயிலாக சுற்றுறதுக்கு வீட்டை சரியாக வச்சுக்கிட்டு கட்டில் பெருசாக்கிக்கிட்டு வீடு சாஸ்திரப்படி வைங்க. இங்கே ஒரு டாய்லெட்டை கொடுத்துருக்குறோம். டைனிங், கிச்சன், ஸ்டோர், 5G பார்த்துட்டோம், 4G பார்த்துட்டோம். இப்போது வடக்கு திசைக்கு கடகராசிக்கு அஷ்டமசனியாக வரப்போகுது. விருச்சிக ராசி அர்த்தாஷ்டமசனி முடியும். மீன ராசிக்கு 7:30 ஆரம்பிக்க போகுது. என்ன செஞ்ச சிறப்பு, சனி பகவானுக்கு உண்டான கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அடியன் சொன்ன கோவில்கள், முதவே சொன்ன கோவில்கள் எல்லாமே திருவெண்காடு, திருப்பதி, உப்புளியப்பன் கோவில்கள்லாம் போயிட்டு வாங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கள். முதல் நல்ல மாதிரியான ஒரு திங்க் பண்ணுங்கள். இது 5-4-3 ஃபார்முலா. அப்புறம் பிளான் பண்ணுங்கள், வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான். அப்புறம் ஆக்ட் பண்ணுங்கள். இது 5-4-3 ஃபார்முலா. அதுக்கப்புறம் தான் வெற்றி சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நியூரலஜி தெரிஞ்சவங்க இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா 8 தான் வரும். இது 8, இது 8, இது 8. இந்த 3 சரியாக போச்சு, சரியாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 8-3 24, 6 நம்பராக சுக்கரனுடைய ஆதிக்கம் வரும்.
நீங்கள் திங்க் பண்ணிட்டு டைரெக்டாக ஆக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாக போயிடும். திங்க் பண்ணுறீங்க, டக்குன்னு செயல்படுத்திட்டீங்க, தப்பு. பிளான் பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க, தப்பு. டைரெக்டாக ஆக்ட் பண்ணாலும் தப்பு. இப்போது ரெகக்னைசன் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே, ஃபைனல் லொக்கேஷன் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஎம் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாத் மெத்தடு, ப்ரோக்ராம் எவாலுவேஷன், ரிவ்யூ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் இந்த மூணு ஒன்றும் கிடையாது. நல்ல மாதிரி ஒரு இடம் வாங்க போகிறவங்க இந்த இடத்துல தண்ணி இருக்கா, பஸ் இருக்கா, இல்லை பால் சரியாக கிடைக்குமா, மார்க்கெட் இருக்கா அப்படின்னலாம் திங்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பூமி நல்லா இருக்கா, தண்ணி நல்லா இருக்காங்கிறதான் திங்க். அப்புறம் பிளான், லோன் போட்டோம்னா சரியாக கிடைக்குமா, இந்த அளவில் கட்டினா நல்லா இருக்குமா, இப்போ கட்டுறது நல்லதா, ஜாதகம் பார்த்துருக்குறோமா, குழிக்கணக்கு இந்த இடத்துக்கு பொருந்துமா, இப்போ வீடு கட்டினா நமக்கு சிறப்பாக இருக்குமா, எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், பிளான். அப்புறம் ஆக்ட் பண்ணுறோம். ஒரு இன்ஜினியரை பிடிச்சி சரியாக இதெல்லாம் வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னாக்கா எவ்வளோ எஸ்டிமேட்டு எல்லாம் பேசிட்டு ஓகே பண்ணிட்டோம், ஆக்ட் பண்ணுறோம். இதுதான் திங்க் பிளான் ஆக்ட்டு சக்ஸஸ் ஃபார்முலா. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அம்பாள் வாஸ்துன்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.